வணக்கம். இது உங்களுடைய ஆறாவது வகுப்பு. ஐந்தாவது வகுப்பிலே நீங்கள் பதிலளித்த கேள்விகளுக்கு ஆன விடைகளை முதலில் நாங்கள் கலந்துரையாடி கொண்டு அடுத்த விடயத்துக்கு போவது பொருத்தமாக இருக்கும். ஆகவே ஐந்தாவது வகுப்பிலே கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி, எது உயர்ந்த ஸ்ருதியை உடையது? அதாவது மெல்லிய குரலை உடையது. மெல்லிய குரல் என்பது வேறு, உரத்த குரல் என்பது வேறு. அப்ப மெல்லிய குரல் என்பது ஹை பிட்ச் கூடின ஸ்ருதி, உரத்த குரல் என்பது உயர்ந்த சத்தம், கூடிய சத்தம். அப்ப இதுல கூடின ஸ்ருதியை உடையது ஒரு ஹெவி வெஹிக்கல், ஒரு பவுசர் கண்டெய்னர், இப்படி லாரி, இப்படி வாகனங்கள், ஒரு என்ஜின் சத்தமோ அல்லது ஒரு மோட்டார் வண்டி, மோட்டர் பைக், அதன் சத்தமோ ஸ்ருதியில் அதிகமானதுன்னு தான் கேட்டிருந்தோம். அதாவது மெல்லிய சத்தம். அப்ப அதுக்கு விடை வந்து ரெண்டாவது, அதாவது மோட்டர் பைக்கின் என்ஜின் சத்தம் தான் ஸ்ருதியிலே அதிகமானதாக இருக்கும். ரெண்டாவதாக கேட்கப்பட்ட கேள்வி, எது கூடின ஸ்ருதியை உடையது? அதாவது ஒரு காகத்தின் சத்தமோ, குரோம் அல்லது குயில், குயிலின் கத்திர சத்தமோ ஸ்ருதியில் உயர்ந்தது? அதுக்கும் குயிலின் தான் ரெண்டாவதுதான் விடை, உயர்ந்த ஸ்ருதி. காகத்தின் கூடின சத்தமாக இருக்கலாம், ஆனால் அது கா கான்னு கத்தம். குயில் மேல கூகும். அப்ப இதுல என்ன தெரியுது? ஸ்ருதியில் அது அதிகமானதுண்டு. அப்ப இதை எதுக்கு ஒப்பிடலாம்னா, இப்ப ஆண்களின் குரல் ஸ்ருதியிலே குறைவாக இருக்கும், பெண்களின் குரல் ஸ்ருதியில் அதிகமானதாக இருக்கும். ஆகவே இதுல எது பெண்களின் குரல் மாதிரி இருக்குது? குயிலின்ட. எது ஆண்களின் குரல் மாதிரி இருக்குது? காகத்தின் சத்தம். ஆகவே அதுல சந்தேகமே இல்லை, குயிலின் குரல். அப்ப இதுல அந்த முதலாவது கேள்விக்கு 83% மாணவர்கள் சரியான விடை அளித்திருக்கிறீர்கள். இரண்டாவது கேள்விக்கு 67% சரியான விடை அளித்திருக்கிறீர்கள். மூன்றாவது கேள்வி என்ன கேட்கப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு வெஹிக்கிள் என்ன, ஒரு வாகனத்தின் ஹோன கூடின ஸ்ருதியோட செய்யறது நல்லா இருக்குமா, குறைஞ்ச ஸ்ருதியோட செய்யறது பொருத்தமாக இருக்குமா, எது பொருத்தமானதாக இருக்கும் என்று கேட்கப்பட்டது. அப்ப பொருத்தம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னா, ஒரு வாகனத்தின் ஹோன் ஒலிக்கப்படுவதென்ற அவசியம் என்ன, தேவை என்ன, ஏன் நாங்கள் ஹோன் அடிக்க வேணும் உடையக்குள்ள என்று பார்த்தால், முன்னுக்கு போற வாகனங்களை கவனிக்க வைப்பதற்காக, அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக எங்களை நோக்கி, அதுக்குதான் ஹோன் பண்ண வேணும். அப்ப அவையில் நாங்கள ஹோனை பார்த்து நாங்கள் வாகன ஒரு வாகனம் வருதுன்றதை சைட் மிரர்ல திரும்பி பார்க்க வேணும். அல்லது எதிரில் வருபவர்கள் எங்கட ஹோன் சத்தத்தை பார்த்து முன்னுக்கு ஒரு வாகனம் வருது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு ஆண்ட கவனத்தை ஆறுதலாக கவர்ந்தா சரி வராது, எவ்வளவு வேகமா கவர வேணுமோ அவ்வளவு வேகமா கவர்றதன் மூலம்தான் எப்பவுமே நன்மையான விஷயங்கள் மட்டும் ரோட்ல நடக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படும். அப்ப இதையுமே விரைந்து ரோட்ல எல்லாருமே கவனிச்சாதான் ஒவ்வொரு தரம் தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்ப விரைந்து கவனிக்கணும். இன்றைக்குள்ள ஒரு விஷயம் போன வகுப்புல விளங்கப்படுத்தி இருந்தாங்கள், பார்த்திருப்பீங்கள், நாங்கள் விளங்கி கொண்டாங்கள். அதாவது ஒரு ஆம்புலேண்ட கச்சேரி நடக்குது, a male is singing in a concert, in a classical music concert. ஒரு கர்நாடக இசை கச்சேரி ஒரு ஆண் நடத்தி கொண்டிருக்கிறார் பாடி. அதுல ரோட்டால போய் கொண்டிருப்பவர்கள் அவற்ற சத்தத்தால பாட்டால கவரப்பட்டு உடனே ஹோலுக்குள்ள போக மாட்டினம். ஏன்னு சொன்னா,
அவருடைய குரல் உடனடியாக கவராது. ஒரு நாங்கள் நல்ல அறுசுவை உண்டி சாப்பிட்ற மாதிரி, அப்போ அது உடனடியாக கவராது. ஒரு கிட்ட வந்து அதன் வாசனையை பார்த்து வாயில் வச்சு பார்த்து ஒரு வாய் போனோன்னா ஆஹா நல்லா இருக்குன்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் சாப்பிட சாப்பிட அது திகட்டாது, அலுத்து போகாது, கிரண நேரம் அலுத்து போகாமல் இருக்கும். எப்படியோ அதுக்கு ஒரு அளவு இருக்கு, தானே சாப்பிட்டு கொண்டே இருக்க முடியாது தானே, ஏதோ ஒரு கட்டத்தில் நிப்பாட்டு வந்தானே சாப்பாடு போதுமெண்டு. அது அது ஆண்களின் குரலில் தொடர்ந்து நடக்கின்ற கச்சேரி. பெண்களின் குரலில் நடக்கின்ற கச்சேரி தேனை குடிக்கிறது போன்றது, வெறும் சீனி அள்ளி சாப்பிடுவது போன்றது, அதிமதுரத்தை சாப்பிடுவது. அதி மதுரம் என்றா மிகவும் இனிமை உடைய ஒரு விஷயம். அது ரோட்டால போறவரையும் கவரும், போற வாவையும் கவரும். ஒரு நல்லா இருக்கு போறடக்கு உடனே ஒரு போய் உள்ளுக்கு ஆறு நீட்டி பார்த்துட்டு போவோம் கச்சேரி. அப்ப அதுக்கு பிறகு பிடிச்சிருந்தா நிப்பினா, ஆனா கொஞ்ச நேரத்துல அதாவது ஆணின் குரலை ரசிக்கிறதிண்ட ஆறில் ஒரு பங்கு அல்லது நாலில் ஒரு பங்கு மனத்தி அளந்தால் ஒரு பெண்ணின் குரலை பொறுமையாக அவர் அதே ஆள் ரசிக்க முடியும் என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. அப்ப அதுக்கேற்றபடி அவர் கெரியில வெளியில போக நினைப்பார். இருந்தாலும் ரோட்டால போனவரை கவர்ந்து இழுக்கக்கூடிய குரல், வேகமாக கவர்ந்து இழுக்கக்கூடிய குரல் இது, உயர்ந்த சுருதியையுடைய குரல். அப்ப உயர்ந்த சுருதியையுடைய குரல்லே நாங்கள் ஒரு வெஹிக்கிள் என்ற வாகனத்தின் ஹோனை செய்தால்தான் அது உடனடியாக ஒரு ஆளை கவரும். அப்ப உடனடியாக கவர்ந்தால் தான் உடனடியாக திரும்பி பார்த்துட்டு அதிலிருந்து விலகி நடந்து கொள்ளுவார், விலகி ஓடிக்கொள்வார் அந்த வாகனத்தை. அப்ப அதுக்கு விடை நிச்சயமாக முதலாவது, அதாவது ஹைய பிச்சில் செய்ய வேணும் வாகனத்தின் ஹார்னை. லோ பிச்சில் செய்தால் என்ன உடனே திரும்பி பார்க்க மாட்டார், கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்ப்பார். அதுக்குள்ள எங்களோட வாகனம் அவர் கிட்ட போயிடும், போய் பிரேக் போட வேண்டி இருக்கும், வேகமாக ஓட முடியாது. அதை விட அவரை உடனே அது கவராத படியினால அவர் வாகனம் வாரத லேட்டாக தான் விளங்கி கொள்ளுவார். அப்ப குறைந்த சுருதியில வச்சு விட்டால் அவர் ஹோனை கேட்டுக்கொண்டு நல்லா இருக்கேன்னு சில வழியில கண்ணை மூடிக்கொண்டு ரசிச்சு கொண்டு நின்றுடுவார். அப்படினால குறைஞ்ச சுருதியில வாகனத்தின் ஹோனை செய்வது பொருத்தம் அற்றது. அப்ப பொருத்தம் முடியாதது கூடின சுருதியில செய்வது. முதலாவது விடை சரியானது. 50% நீங்கள் அதுக்கு சரியான விடை அளித்திருக்கிறீர்கள். அடுத்த கேள்வி, எது கூடின சுருதி? ஒரு மொஸ்கிட்டோ நுழம்பின் சத்தமா அல்லது குயிலின் சத்தமா? முதல் பார்த்தாங்க காகம் குயில், இதுல குயிலின் சத்தம் தான் கூட. அப்ப அடுத்தது நுழம்பின் சத்தம், அது சுருதியில இன்னும் கூட. ஏனென்று சொன்னா ஆக கூடின சுருதி, அதாவது ஒரு அளவுக்கு கூடின சுருதி இன்பம் தரும், இனிமை தரும். ஆகக்கூடின இனிப்பெண்டால் அதாவது ஒரு சீனிய நாங்கள் கொஞ்சம் கூட சாப்பிடலாம், எதோடைய ஒப்படைக்க தேனோடைய ஒப்படைக்க. அதுக்காக தேனை போத்தலோட கவிட்டு குடிக்க முடியாது, அது வாயில கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி, அதுக்கு பிறகு அதை அழுக்க தொடங்கிடும். அப்ப சீனியோட ஒப்படைக்கல தேன் இன்னும் குறையத்தான் நாங்கள் சாப்பிடலாம் ஒரே நேரத்துல. அப்ப என்ன கூட இனிப்பு கெரியில திகட்ட வைக்கும். இப்படியே கூடி கூடி கூடிக்கொண்டே போன அளவுக்கு அதிகமா வாயில வச்ச உடனே திகட்ட அருவருக்க தொடங்கிடும். திகட்ட இல்ல, எஸ் அருவருக்கு, அதை விட மேல திகட்டுறதை விட அதிகமானது அருவெருப்பா இருக்கு என்று சொல்ல வச்சிடும். அப்ப அப்படியாக கூடின சுருதியைத்தான் காட் கடவுள் படைச்சிருக்கிறார் நுழம்புக்கு. ஏன் தெரியுமோ, அது வந்து கூடின சுருதியில எங்கட காதுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு தெரிஞ்சு ரெண்டு காதுக்கும் சத்தத்தை மாறி மாறி போடுகிற போது என்ன நடக்கும்? உண்மையில நுழம்பின் ஒலியன்னு நாங்கள் நினைக்கிறது, நுழம்புக்கு அத்திர சத்தம் இல்லை, குயிலின் குயில் கத்திர சத்தம் தான். ஆனால் நுழம்பு இந்த ஒலியன்னு நாங்கள் நினைக்கிறது, நுழம்பு செட்டை அடிக்கிறதால காத்திலிருந்து வர சத்தம்.
அப்ப அந்த சத்தத்தை நுழம்பு கத்துறதுன்னு தான் நாங்க நினைக்கிற நாங்கள். அந்த ஒலி ஸ்ருதியில மிகவும் அதிகமானதாக இருக்கும். அப்ப மிகவும் அதிகமானது என்ன செய்யும்? இரிட்டேட் பண்ணும். The mosquitoes higher frequency sound is irritating us. அது இரிட்டேட் பண்ண வேணுமென்றதுக்காகவே கடவுள் இயற்கையாகவே அதுக்கு அந்த சத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் இரிட்டேட் பண்ணணும்? எங்களை சந்தோஷப்படுத்தினால் என்ன நடக்கும்? நாங்கள் மெடிடேஷன்ல நாங்கள் எல்லாத்தையும் எல்லா உலக கவலைகளையும் மறந்து மூளைக்கு ஓய்வு கொடுத்து மூளை இந்த பிடியில் இருந்த எங்களோட உடம்பை விடுவிப்பதன் மூலம் மனத்தின் ஆட்சியை உடம்பை கொண்டு வருவதன் மூலம் நாங்கள் மெடிடேஷன் தியானம் என்றதுல நாங்கள் எங்களோட மனதுக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம். அதாவது பேரின்பம் என்றத சில நொடிகளாவது உணர்வதற்கு முயற்சி செய்கிறோம். அதுதான் தியானம். அதான் தியானத்துல கடவுளை காணலாம் என்று சொல்றது. கடவுள் என்ன என்ன இன்பம்? அவ்வளவுதான், பேரின்பம். அப்ப நாங்க வாழ்க்கையில அடைகிற இன்பங்கள், சந்தோஷங்கள், அதெல்லாம் சிற்றின்பம். ஏன் சொல்றதுன்னு சொன்னா அது வெறும் இன்பமாக திருப்பி அது துன்பமாக மாறிடும், போயிடும் இன்பம். அப்ப அனுபவிச்ச இன்பம் இன்னொரு துன்பத்தை கண்டவுடனே மறந்து போயிடும். இன்பமே நாங்கள் அனுபவிக்கலைன்ற மாதிரி அந்த அளவுக்கு அது மறந்து போயிடும். அப்போ உதாரணம் என்னன்னா, ஒரு ஆள் வந்து எங்களுக்கு 1000 நன்மை செய்வார். எங்களுடைய அப்பா அம்மா எங்களுக்கு 1000 நன்மை செய்வினா, ஒரே ஒரு எங்களுக்கு பிடிக்காதது செய்த உடனே எங்களுக்கு அப்பா அம்மாவை வெறுத்து போயிடும். அப்போ ஏன் வெறுத்து போகுது? 1000 நன்மை ஞாபகம் இல்லை, கடைசியாக செய்திருக்கிற அந்த ஒரு எங்களுக்கு பிடிக்காத ஒரு சின்ன விஷயம் எங்களுக்கு ஞாபகத்தில் பெருசாக நிற்கும். ஏன்? முன்னுக்கு செய்த 1000 மறந்து போச்சேன். முன்னுக்கு செய்த 1000 நாங்கள் அடைந்தது சிற்றின்பங்கள். சிற்றின்பம்ன்றது தனிய ஒரு விஷயத்துக்கு மட்டும் இந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அப்படி இல்லை, பேரின்பம் அல்லாதவை எல்லாம் சிற்றின்பம் தான். அதாவது எப்பொழுதுமே இன்பமாக இருத்தல் என்று கடவுளை கண்ட என்று சொல்லுவினா காணுதல் என்று. கடவுளை காணுதல் என்ன வேற ஒன்றும் இல்லை. எங்களுடைய இந்த உலகத்து இன்ப துன்பம், இன்பம் உலகத்து இன்பம் எல்லாம் சிற்றின்பம். உடனே வந்துட்டு மறந்து போயிடும். இன்பம் நிலைக்காது, நிலைச்சு நிற்காது அந்த இன்பம் மனதுக்குள்ளே. அப்ப இந்த இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் மறந்து, அதாவது மறந்து மன்னிச்சு என்று சொல்லுவினா, அப்ப முற்றுமுழுதா மறந்து பேருந்து ஞாபகம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்கள் இந்த உலகத்துல அவர் எங்களுக்கு இன்னது செய்தார், இவர் என்னதுக்கு இன்ன துன்பம் செய்தார், இதெல்லாத்தையும் மறந்தா என்ன நடக்கும்? எங்களோட மூளையின் கட்டுப்பாட்டிலிருந்து உடம்பு விடுவிக்கப்படும் தற்காலிகமாக. அதுக்கு பிறகு மனம் எங்களோட உடம்பை ஆட்சி செய்கின்ற போது நாங்கள் எப்பொழுதும் அந்த இன்பம் என்ற அந்த பேரின்பத்தை அனுபவிப்போம். அதை உண்மையான தியானம் செய்தால் தான் அந்த பேரின்பம் என்றால் என்னன்னு தெரியும். அப்ப அப்படியான நிலைத்து நிற்கக்கூடிய அந்த இன்பம், அந்த இன்பத்துக்கு எதிரானதுதான் சிற்றின்பம். அதாவது உடனே பெறும், திருப்பி போயிடும். அப்ப இப்ப என்ன செய்யுது? ஒரு கூடின இனிப்பு, அத்தி தாங்க முடியாத இனிப்பு, அது குடிக்கிற போது எங்களுக்கு இதுக்கு மேல வேண்டாம் என்றாகிறது போல நாங்கள் நுழம்பின்ற அந்த அத்தி கூடின சுருதியையும் கேட்கிற போது நாங்கள் சாந்தமடைய மாட்டோம். அப்ப தியானம் மாதிரி நாங்கள் சாந்தமடைய வேணும்னா சூதிங் இஃபெக்ட் என்று சொல்வார்கள். அதாவது மனதை வருடி கொடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா லோவ பிச்சுக்குத்தான் உண்டு. நாங்கள் பார்த்துறாங்க கூடி குறைந்த சுருதியையுடைய ஒலி கன நேரம் போர் அடிக்காம கேட்க வைக்கும். அதுல இன்னொரு அர்த்தம் என்னன்னா அது மனதை சாந்தப்படுத்தும். அப்ப மனதை சாந்தப்படுத்தும். எங்களுக்கு வயசு கூட கூட சுருதி குறைஞ்சு கொண்டு போகும். பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. நிறைய மூத்தவர்கள் வந்து பெண்கள் கதைக்கிற போதும் ஆண்கள் கதைக்கிறது மாதிரியான ஒரு தடித்த சரீரம், அதாவது சுருதியில குறைந்த குரலை நாங்கள் அவதானிக்கலாம். அதுக்கு என்ன காரணம்? வயது கூட கூட அமைதியா இருக்க வேண்டும் என்றதுக்காக கடவுள்
எங்கட குரலையே சுருதியை கூட்டி சுருதியை குறைத்து 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 கொண்டு செல்வார். அதாவது குரல் நாடின் பெருமன் கூட கூடி கூடி கொண்டு போகும் உள்ளுக்கு, அது கூட கூட சுருதி குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப சின்ன பிள்ளைன்ற சுருதி அதிகமானதாக இருக்கும். கீச்சன் கீ என்று கத்தும், அதன் காதுக்களை கீச்சிருது என்று நாங்கள் சொல்றது. அப்ப அதே போல சின்ன பிள்ளைகள் ஆகலம் இறுக்கி கத்தி விளையாடினாலும் தின்ன இது ஒரே கீச்சா மாச்சாண்டு அரியண்ணம் ஆகிறகன்னு சொல்லுவோம். கீச்சா மாச்சாண்டு அரியண்ணம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஏன் எங்களுக்கு அது அருவறுப்பை கொடுப்பதினாலே, அருவறுப்பு அரியண்டம் ரெண்டும் ஒன்றுதான். அப்ப ஏன் அருவறுப்பை கொடுக்குது? அதி கூடின ஸ்ருதி எங்களுக்கு இரிட்டேஷனை துன்பத்தை தரும். அப்ப அதி குறைந்த ஸ்ருதி எங்களுக்கு நிலையான இன்பத்தை நோக்கி கொண்டு போகும். அப்ப ஒரு மந்திரத்தை குறைந்த சுருதியிலே ஒலிக்க வேண்டும். அப்பத்தான் ஆக்களை வந்து சாந்த நிலையை நோக்கி கொண்டு செல்லும். அந்த மந்திர மாலயங்களிலே ஹாய பிச்சில் கூடின சுருதியில் ஒலித்தால் எங்களுக்கு அடிக்கடி ஒரு தியான நிலைக்கு போக இல்லாமல் குழம்பி குழம்பி கொண்டிருக்கும். அதால தான் ஒரு சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலுக்கு போனால் தெரியும், அங்கே ஒரு பல கோயில்களில் போட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி ஸ்பீக்கரில் பாட்டை போட்டுக்கொண்டிருக்க மாட்டேன். என்ன பாட்டில் சுருதி கூடவும் வரும் குறையவும் வரும். இந்த ஓம் சரவணபவ மந்திரத்தை ஐந்தெழுத்து ஓம் நம சிவாய மந்திரத்தை, அதுவும் ஐந்தெழுத்து மந்திரம்தான், அதை அவர்கள் அங்கே ஒலிக்க விட்டு கொண்டே இருப்பார்கள். இடையறாது ஒலித்துக் கொண்டிருக்கும். அதை கேட்கிற போதே எப்படியே கும்பிட்டு கொண்டு நின்றால் கையை எடுத்துட்டு அங்க இங்க பார்க்க மனசு வராது. அந்த அளவுக்கு மனம் ஒருமித்து போகும். என்ன மூளையின் பிடியிலிருந்து எங்களுடைய உடம்பு விலக தொடங்கும். அதுக்கு பேர் தான் தியானம், அதுக்கு பேர் தான் பேரின்பம், அதுக்கு பேர் தான் முக்தி நிலை. முனிவர்கள் காட்டிலே இருப்பது அந்த நிலையில் தான். அப்ப இதெல்லாம் ஏன் பார்த்தோம்? இந்த நுழம்பின் ஒலி எங்களுக்கு இரிட்டேஷனை கொடுக்கும். ஏன் இரிட்டேஷனை கொடுக்க வேணும்? ஏன் கடவுள் துன்பத்தை கொடுக்க வேணும் என்றே ஒரு பிராணியை படைத்து விட்டார் என்றால், நாங்க தூங்கிட்டு இருக்கிற போது இரிட்டேஷன் கொடுத்தா தான் நாங்க முழிச்சிருப்போம். திடுக்கிட்டு எழும்பின உடனே எங்கட ரத்த ஓட்டம் வேகம் அடையும். டென்ஷன் ஆகின உடனே நாங்கள் ரத்த ஓட்டம் வேகம் அடைஞ்ச உடனே ரத்தம் மேல மிதந்து ஃபாஸ்டா ஓட தராங்க. அப்ப ஒரு குழப்பப்பட்ட நீர் நிலையில நீர் மேல இருக்கும். இப்ப கொக்கு என்ன செய்யும் என்று சொல்லுவினம், ஓடு மீன் ஓடி ஒரு மீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அப்ப ஒரு கொக்கு என்ன செய்யும்? போய் பேசாம நித்திர கொள்ற மாதிரி காட்டிக்கொண்டு அதை குழப்பாமல் ஒரு அந்த கடல் அல்லது குளத்தின் நிலைய குழப்பாமல் அப்படியே சத்தம் போடாமல் ஒரு கொஞ்ச நேரம் உண்மையாவே நித்திர கொள்ற மாதிரியே இருக்கும். ஏன்? சத்தம் இல்லை, சலனம் இல்லை என்றால் தான் ஓடு மீன் ஓடி ஒரு மீன் பெருமளவும். இந்த வாழ்க்கையில் அனுபவம் குறைந்த மீன்கள், அதாவது இளங்கன்று பயமறியாது என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையில் அனுபவம் குறைந்த மீன்கள், சின்ன வயசு குறைஞ்ச மீன்கள் மேலே எழும்பி எழும்பி ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த நேரம் ஏன் அது சலசலப்பான நீர்களை அது மேலே ஏறி ஓடும். அப்ப ஏனென்று சொன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. கொண்டு ஆழ் நீரிலே கலந்திருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்சி மூச்செடுக்கக்கூடிய வலிமை அந்த மீன் குஞ்சுகளுக்கு குறைவா இருக்கும். அப்ப அது மேல வந்துதான் மேல் நீருக்களை இருக்கிற ஆக்சிஜனைத்தான் இலகுவாக எடுத்துக்கொள்ளும். ஆனா பெரிய மீன்கள், பெரிய சாதி மீன்கள், சுறா திமிங்கலம் மாதிரி, அதுகள் அடிக்குள்ள இருக்கும். ஏன்னா அதுக்கு
அந்த ஆழ் நீரில் இருக்கிற ஆக்சிஜனையும் உறிஞ்சக்கூடிய பலம் வலிமை அதுக்கு இருக்கு. அப்போ ஒன்று குஞ்சு மீன்கள், மற்றது சின்ன இன மீன்கள் மேலே ஓடிக்கொண்டிருக்கும் குழப்பமான கடல் நீர் நிலைகளுக்குள்ளே. அதெல்லாம் இந்த கொக்குக்கு தேவையில்லை. பாஞ்சு ஒரு மீனை கொத்துச்சிருந்தால் மிச்ச மீன் எல்லாம் கலைஞ்சு பயத்தில் ஓடி போய் அடியில் ஒழிச்சிடும். அப்போ அது கொத்துற ஒரே ஒரு மீன் பெரிய மீனாக இருந்தால் தான் அதுக்கு அந்த அந்த நேரம் சாப்பாட்டு காணும், அப்போ கொண்டு போயிடும். சின்ன மீனாக பிடிச்சிருந்தால் அது காணாது. இப்போ இந்த ரெண்டாம் தரம் கொத்துறதுக்கு திரும்ப கன நேரம் மெனக்கட்டு எல்லாம் தான் திரும்ப வந்து கொண்ட மாதிரி நடித்து கன நேரம் இருக்க வேண்டிய வரும். ஆனபடி அது என்ன செய்யும், வந்து பறந்து இருந்த அந்த வேகத்துக்கு மீன்களுடனே கொஞ்சம் கலைஞ்சு ஓடும். அதுக்கு பிறகு அது கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க இருக்க என்ன நடக்கும் என்று சொன்னால், அதால் வந்து அதாவது சின்ன மீன்களால் கன நேரம் கீழே தாக்கு பிடிக்க முடியாது, மூச்சு வேணும், மேலெழும்பி வந்துடுங்க. அது ஒன்று. மற்றதைக்கு அனுபவம் குறைவு, அதாவது ஆபத்து தங்களுக்கு எங்கேயுமே இல்லை என்று நினச்சிக்கொண்டு இளங்கன்று பயமறியாது டக்குன்னு மேலே வந்து மேலே புதினம் பார்க்கறதுக்கு முயற்சி செய்கிறோம். அப்போ அதுகளே அது கொத்தாது, எஞ்சின் ஆக்கள் விட்டுடுவோம். பாவம் இல்லை, தனக்கு பிரயோசனம் இல்லை, விட்டுட்டு அதுக்கு பிறகு பேசாமல் நித்திர மாதிரி இருக்கிறத கண்டுட்டு கீழே இருக்கிற பெரிய மீன்கள் யோசிக்கும், கொக்கு போயிட்டு வந்துட்டு அல்லது அது நித்திர கொள்ளுது, அதை கவனிக்க மாட்டினா மேலெழும்பி கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறோம். அப்போ பெரிய மீனை கொத்தி கொண்டு அது ஓடிடும். அப்போ அது மாதிரி இந்த சின்ன விலங்குகள் வந்து பெரிய விலங்குகளுக்கு இப்படி இரையாகுது. இப்போ மனிதனில் ரத்தம் குடிக்கிறதுக்கு நுழம்பும் வருது. கடவுள் அந்த கெட்டித்தனத்தை கொக்குக்கு கொடுத்த மாதிரி நித்திர தூங்குற மாதிரி அதுக்கு மூளை இருக்கான்னா நாங்கள் இல்லையேண்டுவோம், எங்களுக்கு தான் ஆறறிவு இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அது அப்படி மூளையை பாவிச்சு அப்படி செய்கிற மாதிரி அதுக்கு மூளை இல்லாமலே அது மனசினாலே அப்படி செய்யக்கூடிய மாதிரி கடவுள் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி விட்டுருக்கிறார். அவற்றுக்கு ரோம் இல்லை என்று நாங்கள் நினைச்சாலும் கம்ப்யூட்டர்னு ரோம், அதுக்கு ரேம் இருக்குது நல்லா பவர்ஃபுல்லாக அந்த விலங்குகளுக்கு பறவைகளுக்கு. அப்போ அது மாதிரி நுழம்புக்கு அந்த கெட்டித்தனத்தை கடவுள் படைச்சு விட்டுருக்கிறார். கூடின சுருதியில் இறக்கி அடித்து கொண்டு வந்து எங்களுக்கு இரிட்டேஷனை கொடுத்து எங்களோட நித்திரையால் திடுக்கிட வச்சு ரத்தத்தை அடியில் ஸ்லோவாக ஓட விடாமல் மேலே மிதந்து வந்து ஃபாஸ்டாக ஓட வச்சா தான் எங்களை திடுக்கிட பண்ணி நுழம்புக்கு ஈஸி டக்குன்னு மேலால் குத்தி ஃபுல்லாக உறிஞ்சி போட்டு நாங்கள் நித்திரையால் வடிவாக எழும்ப முதல் அரைக்குற நித்திரையில் எங்களை வச்சு உறிஞ்சி எடுத்து ஓடி தப்பிடும் அந்த கெட்டித்தனம் நுழம்பினுடையது. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது, கூடின சுருதி ஆகக்கூடின மிதமிஞ்சிய சுருதி எங்களுக்கு இன்பத்துக்கு பதிலாக துன்பத்தை தரும், இரிட்டேஷனை தரும். கடவுள் அப்படித்தான் இருக்கிறார். எந்த இன்பமும் அதிகமாக கூடி போனால் அளவுக்கு மிஞ்சி போனால் அமுதமும் நஞ்சு என்றதைத்தான் சொன்னார்கள். அப்போ அளவா சாப்பிட்டா அமுதம் அதை போல நல்லது வேறு ஒன்றும் இல்லை, அளவுக்கு கூட சாப்பிட்டா அதுவும் நஞ்சாக மாறிவிடும். நஞ்சுதான் நஞ்சு இல்லை, அமுதம் என்பது நஞ்சுக்கு எதிரானது. அதாவது நஞ்சு மிகவும் எங்களுக்கு தீமை பயப்பிப்பது, தீங்கு விளைவிப்பது, அமுதம் அல்லது அமிர்தம் எங்களுக்கு சாகாவரத்தை தருவது. அந்த சாகாவரத்தை தருகின்ற அந்தளவுக்கு உயர்ந்த எங்களுக்கு நன்மை செய்கின்ற அமிர்தம் கூட அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டால் நஞ்சாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. அதுபோல நாங்கள் நல்லது எதையுமே அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக எங்களுக்கு நஞ்சு. அப்போ இந்த நாலாவது கேள்விக்கு விடை ஒன்று, அதில் 50% நீங்கள் சரியான விடை அளித்து இருக்கிறீர்கள். அடுத்தது 5வது கேள்விக்கு போன முறை விடை வந்து, அதாவது கேள்வி என்ன என்று சொன்னால், ஒரு ஹெவி வெஹிக்கிள் இந்த ஹோனோ அதாவது பவுசர் ட்ரக் கண்டெய்னர் இதில் ஹோனோ அல்லது ஒரு மோட்டார் பைக்கில் ஹோன் சத்தமோ சுருதியில் கூடினது. அப்போ இதுக்கு 2வது, அதாவது மோட்டார் பைக்கின் ஹோன் தான் சுருதியில் கூடியது.
சத்தத்தில கூட இருந்து கேட்கவில்லை. போன முறை கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் சுருதி வேறு சத்தம் வேறு என்று உங்களுக்கு வேறுபடுத்தி உங்களுக்கு விளங்க வைப்பதற்கான முயற்சி தான் அது. சுருதி வேற சத்தம் வேறை. சத்தத்தில கூடுன்றது கூடின ஒலி என்றது வேற, சுருதியில கூடின ஒலி என்பது வேறை. அப்ப மோட்டார் பைக் இந்த ஹோர்ன் சத்தம் தான் கூட நம்பர் டூ. இதுக்கு 67% நீங்கள் சரியான விடை தந்திருக்கிறீர்கள். அப்ப ஏன் மோட்டார் பைக் இந்த ஹோர்ன் சத்தம் கூட என்றா, அதாவது ஹோன் சத்தத்தின் சுருதி கூட, சத்தம் கூட இல்ல சுருதி கூட, ஆனா ஹெவி வெஹிக்கிள் ஹோனிண்ட சத்தம் கூட, ஆனா மோட்டார் பைக் ஹோனிண்ட சுருதி கூட. ஏன் சுருதி கூட என்றா, எப்பவுமே ஹோன்ன்றது உடனே ஒரு ஆட்கண்ட கவனத்தை கவரக்கூடியதாக இருக்கணும். அப்ப ஒரு பெரிய வாகனம் வருதுன்னா ஆக்களின் கவனம் நிச்சயமா கவரப்படும். கண்ணுக்கு பார்க்கவே தெரியும் பெரிய ஒரு உருவம் வருதுன்ட்டு. மற்றது அதன் அதிர்வு நிலத்தில் அது வரைக்குள்ள அந்த அதிர்விலே ஏதோ ஒன்று நடக்குது, அது காற்று அடிச்சு கொண்டு வரும். அப்போ அந்த காற்று எங்களை நோக்கி அடிக்க தொடங்கிடும் தூரத்தில் அது வரைக்கு பெரிய வாகனம். அப்போ அதெல்லாம் இருக்கு ஒரு பெரிய வாகனம் எங்களை கவனிக்க வைக்கிறதுக்கு. அப்போ பெரிய வாகனம் அடிக்கடி ஹோன் அடிக்க வேண்டி ஏற்படாது, அதன் இன்ஜின் சத்தமே பிடிய சத்தம் அது போதும் எங்களை அது கவர்றதுக்கு, நான் அது வருதுன்றதை எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு. அப்போ அதன் ஹோன் குறைந்த சுருதியுடையதாக இருந்தாலே போதுமானது. ஆனால் மோட்டார் பைக் ஒரு சின்ன உருவம் வர்றது தெரியாமல் வந்து சேர்ந்துடும். அப்போ அதன் கூடின சுருதியில் அதன் ஒலி ஹோன் இருந்த சத்தம் இருந்தால் தான் நாங்கள் உடனே கவனிப்போம் வேகமாக. அப்போ சின்ன வாகனத்தின் சுருதி என்ஜின் சுருதியும் அதிகமானதாக இருக்கும், ஹோனின் சுருதியும் அதிகமானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் பெரிய வாகனத்தால பெரிய உறப்பான சத்தத்தை ஏற்படுத்த முடியும், சின்ன வாகனத்தால சின்ன ஹோனத்தான் உள்ளுக்கு வைக்கலும் அப்ப சின்ன சத்தம் தான் ஏற்படும். பொதுவாக ஆண்களின் குரல் நாணை விட குரல் வளைய விட பெண்கள குரல் வளை மெல்லிசா இருக்கும். மெல்லிய குரல் வளையக்குள்ள சுருதி கூடின ஒலியைத்தான் கடவுளால் வைக்க முடியுது. அப்ப மொத்த குரல் வளைக்குள்ள மொத்த கழுத்துக்குள்ள சுருதி குறைந்த ஒலியைத்தான் கடவுளால் வைக்க முடியுது. ஏன் அப்படி என்று சொன்னால், ஒரு சுருதி குறைந்ததை தாங்கிறதுக்கு கணக்க இடம் வேணும், வீணை. வீணையை விட வயலின் சுருதி குறைந்த, சுருதி அதிகமான வாத்தியம். வீணையை விட வயலின் சுருதி அதிகமான, சுருதி கூடின வாத்தியம். அப்போ வயலின் சின்னதாகதான் இருக்கும், வீணை பெரிசா இருக்கும். இதில் இருந்தே தெரியும் என்ன, சுருதி கூட என்றால் சின்ன உருவத்தால தான் கூடின சுருதியை ஏற்படுத்த முடியும், பெரிய உருவத்தாலே குறைந்த சுருதி அதாவது பேஸை ஏற்படுத்த முடியும். ஒரு பேஸ் வூஃபர் செட் என்று சொன்னால் பெரிய சவுண்ட் பாக்ஸை கொண்டிருக்கணும். ஆனால் ஒரு சின்ன சவுண்ட் பாக்ஸில் கும் கும் என்று அந்த சவுண்ட் வராது, ஆனால் ஒரு கும் என்று வராத ஒலிகள் வரும். அப்போ நாங்கள் போன வாரத்தான் விஷயத்தில் நிறைய நாங்கள் கதைக்க வேண்டியிருந்தது, உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்குரிய க்ளூஸையும் தர வேண்டியிருந்தது. ஏனென்றா அதில் நான் சொன்ன வீதங்களை பார்க்கல உங்களுக்கு விளங்கி இருக்கும். சுருதி என்றா என்ன, சத்தம் என்றா என்ன, இந்த ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களாலே விளங்கி கொள்ளப்பட வேண்டும். இப்போ இதே மாதிரி அடுத்த கேள்விகளை நாங்கள் இந்த சுருதி மற்றது சத்தம், சத்தத்தை அளக்கிறது டெசிபல்ஸ்ல என்று பார்த்தனாங்கள் போன வகுப்புல, சுருதியை அளக்கிறது ஹேர்ட்ஸ்ல என்று பார்த்தனாங்கள். இப்போ நாங்கள் முதலாவது கேள்வியை கேட்கிறோம். 29 செகண்டிலே ராய் என்ன கேள்வி என்று சொன்னா, ரெண்டு ஒலிகள் இப்பையும் நாங்கள் பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஒலிகளிலே முதலாவது ஒலி ஓகன், அதாவது கீபோர்டு என்று கையில் வச்சு வாசிப்பீங்கள், அது அதிண்ட ஸ்ருதி, அதிண்ட ஸ்ருதி அது
அதில் சின்னன் பெருசு அண்டு வேற வேற சைஸ் எல்லாம் வரும் கீபோர்ட். அதில் ஆக சின்ன கீபோர்ட், விளையாட்டுச்சு கீபோர்ட் மாதிரி இருக்கும், சின்ன பிள்ளைகளே கொடுக்குறது. அது இந்த ஸ்ருதி நிலையோ ஸ்ருதி, அந்த கட்டைகள் ஆமத்தினா கேட்குற ஸ்ருதியோ, பெரிய ஓகன் ஆக பெருசு உள்ளதுக்குள்ளேயே பெருசு, அதிந்த கட்டைகளை அழுத்தும் போது வர கேட்கின்ற ஸ்ருதியோ. அப்ப எந்த கட்டைகளை அழுத்தணும், தொடக்கத்துல இருந்து அதாவது லெப்ட் டு ரைட், இடப்பக்கத்துல இருந்து வெள்ள பக்கம் நோக்கி அந்த கட்டைகளை அழுத்துகின்ற போது ஏற்படுற ஸ்ருதி, இந்த ஒலி, இந்த ஏற்படுற ஒலி, இந்த ஸ்ருதியா அதிகம். அப்ப சின்ன ஓகன் இந்தியா, அதாவது சின்ன கீபோர்டு அல்லது பெரிய கீபோர்டு இந்தியா, ஆரம்ப கட்டைகளை அழுத்துகின்ற போது ஸ்ருதியிலே அதிகரிக்கப்பட்ட ஒலி எங்களுக்கு கேட்கும். இந்த கேள்வி 31வது நிமிடம் 10வது செகண்டிலே முடிவடைகின்றது. அடுத்தது 2வது கேள்வி வந்து, நாங்கள் தாளவாத்தியங்கள் வாசிக்கக்குள்ள பேஸ் ட்ரம், பேஸ் ட்ரம் என்ற ஒலியா அல்லது மிருதங்கம், மிருதங்கத்தின் ஒலியா ஸ்ருதியிலே அதிகம், பேஸ் ட்ரம்மின் ஒலியோ மிருதங்கத்தின் ஒலியோ ஸ்ருதியில் அதிகம் என்பதுதான் 2வது கேள்வி. இதிலே 31:58 அது முடிவடைகின்றது. அடுத்த கேள்வி 3வது, மீண்டும் 2 ஒலிகளைத்தான் நாங்கள் இதில் கேட்க போகின்றோம். ஸ்ருதியில் அதிகமானது என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், சத்தத்திலே அதிகமானது என்று எந்த கேள்வியும் கேட்க இல்லை இன்றைக்கு. அப்போ அடுத்தும் 2 ஒலிகளை நாங்கள் சொல்லப்போகின்றோம், அதில் ஸ்ருதியிலே அதிகமானது எது என்பது கேள்வி. ஒரு பசு, அதாவது மாடு என்று நாங்கள் சொல்கிறது, மாடு என்று உண்மையாக சொல்லுவது ஒரு பேசுகிற, அதாவது கோபம் வந்தால் மற்றவை நாங்கள் சொல்கிற வார்த்தையாக இருக்கிறபடியா, அதில் பெண்ணுக்கு பசு என்று பெயர் கவ், ஆணுக்கு எருது என்று பெயர் ஆக்ஸ், எருமை வேறை. அப்போ இதில் ஆக்ஸ் அல்லது நாங்கள் ஆக்ஸை வந்து பெருசாக கத்தி நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம், கவ். அப்போ கவ் கத்துற சத்தமா அல்லது டாக் பாக்கிங், நாய் நாய் குறைக்கிற சத்தமா வந்து ஸ்ருதியில கூட. இது 33வது நிமிடம் 30வது செகண்ட்ல முடிவடையும். 4வது கேள்வி என்ன என்று சொன்னா, பெரிய நாய் டாக் அல்லது பேபி டாக் குட்டி நாய் குலைக்கிற சத்தம், இந்த ரெண்டிலே ஸ்ருதியிலே அதிகமானது எது? இது 34வது நிமிடத்திலே முடிவடைகின்றது. 5வது கேள்வி, உங்களுடைய அம்மம்மா கதைக்கும் போது கேட்கின்ற ஸ்ருதியா அல்லது நீங்கள் கதைக்கின்ற, அதாவது நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால், நீங்கள் அதாவது ஒரு பொம்பளைன்னு நினைக்கணும், உங்களோட விட வயசில் குறைஞ்சவங்களோட தங்கச்சி அல்லது உங்களோட வீட்டில் இருக்கிற யாராவது அம்மா, யாராவது தங்கச்சி எவருமே இல்லை என்றா தம்பி, அப்படி தம்பியும் வந்து 12 வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும், அதாவது
டீனேஜை அடையாதவராக இருக்கணும். டீனேஜுக்கு வராத உங்களோட வீட்டில் இருக்கிற ஆண் சகோதரங்கள், தம்பி மேரோ அல்லது தங்கச்சி, என்ன டீனேஜுக்கு வந்திருந்தாலும் பரவாயில்லை, தங்கச்சி அப்படியும் தங்கச்சி தம்பி யாரும் இல்லைன்னா அம்மா, இவர்களை நினைக்கணும். அப்போ முதலாவது இது உங்களோட அம்மம்மா, அதாவது கிராண்ட்மா. அவாண்ட கதைக்கிற சுருதி ஒலியோ, கதைக்கிற ஒலியோ, அது இந்த சுருதியோ, அல்லது நான் பிறகு சொன்ன உங்களோட பெண் சகோதரங்கள், அல்லது 12 வயசு விட குறைஞ்ச தம்பி, அல்லது அப்படி யாரும் இல்லைன்னா அம்மாண்ட குரலோ ஸ்ருதியிலே அதிகமானது என்ற கேள்வி. 35 நிமிடம் 55 செகண்ட்ல கேட்கப்படுகின்றது. ஆகவே பார்த்தீங்கள் என்று சொன்னா, இந்த கேள்விகளுக்கு சரியான விடையே நீங்கள் யோசிச்சு பார்த்து, அதாவது ஒரு கற்பனையில யோசிச்சு பார்க்க வேணும், அல்லது இன்டர்நெட்ல அந்த ஒலிகளை கூகுள் சர்ச்ல நீங்க போய் தமிழாலையும் அடிக்கலாம். இந்த இதன் ஒலி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டை டைப் பண்ணிட்டு அதுக்கு ப்ரொனன்சியேஷன் கேட்டால் இந்த ஒரு வேர்டையும் கூகுள் சொல்லும், உச்சரிச்சு காட்டும். அது போல நீங்க கூகுளில் போயிட்டு அதன் பெயரை அடிச்சுட்டு டைப் பண்ணிட்டு அதன் ஒலியை கேட்க விரும்பினா கேட்கலாம். நீங்க கற்பனையில யோசிச்சு பார்த்தால் இதுக்கு முந்தி கேட்டிருக்கிற ஒலிகளை பற்றி அப்பவும் உங்களால சரியான விடையை சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப கற்பனையில அல்லது நீங்க முன்னுக்கு கேட்ட ஞாபகத்துல ஒலிக்க வச்சு பார்க்கணும் இந்த ஒலிகளை எப்படி இருக்குது என்று சொல்லி. அப்படி உண்மையாகவே உணர்ந்து வடிவா கண்ணை மூடிக்கொண்டு ரெண்டையும் நீங்க ஒலிக்க வச்சு பார்க்கணும், காதுக்குள்ள அந்த கற்பனையில முந்தி கேட்ட ஞாபகத்தை வச்சுக்கொண்டு அதை ஒலிக்கும்படி செய்து பார்க்க வேண்டும். அப்பத்தான் எங்களால இதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல நீங்க யோசிச்சு சரியான விடை அளிப்பதன் மூலம் இது எங்களுக்கு எந்தெந்த வகையில பாடுவதற்கு உதவப்போகுதுன்னா, நிச்சயமா ஸ்ருதியை கூட்டி குறைச்சி சரியான நிலைகள்ல பாடுவதற்கு எங்களுக்கு மிகுந்த உதவியை இது செய்ய இருக்கின்றது. இப்படியான பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இயற்கையாக படைக்கப்பட்டுள்ள ஸ்ருதி ஞானத்தை இது இந்த பயிற்சியானது அதிகரித்து கொண்டே செல்ல போகுது. உண்மையான கல்வி என்பது ஆசிரியர் சொல்ல நாங்கள் கேட்டுட்டு தலையாட்டிட்டு ஓம் விளங்கிட்டு இருப்பது அல்ல. இப்படி சிந்திச்சு பார்த்து, அதாவது கற்பனையில எங்கட கண்ணால பார்த்துட்டு சொல்றதும் இல்லை கல்வி, காதால கேட்டுட்டு சொல்றதும் இல்லை கல்வி. அதெல்லாம் நாங்கள் உபகரணங்களாக பாவிக்கிறோம். கல்விக்குரிய கற்பதற்குரிய உபகரணங்கள் தான். அப்ப பிற்காலத்துல இந்த காலத்துல கற்பதற்குரிய உபகரணங்கள் என்றாலே நாங்கள் வெளியை நோக்கி தான் பார்ப்போம். கரம்பலகை, சோக், பென்சில், பேனை, வர்ண வர்ண இந்த பெயிண்டிங் ஸ்டிக்ஸ் இப்படியான விஷயங்கள், லிப்ஸ்டிக்ஸ் மாதிரி பெயிண்டிங் ஸ்டிக், இப்படி எல்லாம் எங்களுக்கு எல்லாத்துலேயும் வர்ணம், இதுதான் எங்களுக்கு கற்றல் உபகரணங்கள் என்று கண்ணுக்கு தெரியுது, எங்களோட கவனத்தை ஈர்க்குது. ஆனால் தமிழர்கள் எங்களினுடைய பாரம்பரியத்திலே எப்படி படித்திருக்கிறார்கள், முந்தி படித்திருக்கிறோம் என்று பார்த்தால் கற்றல் உபகரணங்களாக ஐம்புலன்களும் தான் பயன்பட்டிருக்கின்றன. அப்ப மெய், வாய், கண், மூக்கு, செவி இதுகளை தொட்டு பார்த்து அறிகிறது என்னத்தையாவது. அப்ப வெளியில போய் இதுதான் வெண்டி கண்டு, இதுதான் வெண்டிக்காய் வர்ற கண்டு, அதுலதான் இருந்து வெண்டிக்காய் வருது, நாங்கள் எங்களுடைய அம்மா எடுத்து சமைச்சு தாராங்க, இண்டெல்லாம் தொட்டு பார்த்து உணர்ந்தோம். அப்ப அதுக்கும் கல்விதான். எழுதி பார்த்து உணர்றது மட்டும்தான் கல்வி இல்லை, பார்த்து விளங்கி கொள்றது மட்டும்தான் கல்வி இல்லை. அப்ப இதெல்லாம் கல்வியாக இருந்ததானால் கற்றல் உபகரணங்களாக இவையெல்லாம் இருந்தன. இது எல்லாத்தையும் கொண்டு கற்று முடிக்கிறது அது இல்லை கல்வி, அது கல்வியின் ஆரம்பம், கற்றலின் ஆரம்பம். கற்றலின் முடிவு எங்க வருது என்று சொன்னால், நாங்க அந்த ஐம்புலன்களை பயன்படுத்தி கற்றதை
ஐம்புலங்களோட உதவி இல்லாம கண்ணை மூடிக்கொண்டு இப்படி யோசிச்சு பார்க்கிற போது எங்களுக்கு அந்த ஐம்புலங்களால நாங்கள் முதல் ஆரம்பத்துல தொட்டு பார்த்து கற்கோணமும் அப்படித்தான் இருக்கும். எழுதி பார்த்து கற்க வேணும், அல்லது கேட்டு காதால கற்க வேணும். அத்தோட கற்றல் முடிந்து போகாது. அத்தோட முடிந்தா என்ன செய்யும்? மறந்து போகும். அப்படி கற்றவை எல்லாம் மறந்து போகும், எதுவுமே ஞாபகத்துல நிக்காது. அப்ப எது நிற்கும்? அதுக்கு பிறகு கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் கற்பனையில அதை நினைத்து பார்ப்பது. ஒரு பாட்டு படிக்கிறோம், கண்ணாள என்றால் அதின் அந்த டியூன், அதின் உள்ளிக்கு இருக்கிற அந்த ரத்தம், இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வாயாலையும் பாடாமல் அதில் ரெக்கார்டிங்கையும் போடாமல் மனதுக்குள்ளே அந்த இசையை திரும்பவும் ஒலித்து பார்க்க எங்களுக்கு முடிகின்றதா? அப்படி மனதுக்குள்ளே அந்த இசையை எப்படி வெளியில கேட்கும் போது இல்லை நாங்கள் பாடும்போது கேட்டு நல்லா இருக்குன்னு அனுபவிப்போமோ ரசிப்போமோ, அதே அளவுக்கு அதை கற்பனை பண்ணும் போதும் 100% அதே அளவுக்கு எங்களால் அந்த பாடலை உள்ளுக்கு நினைச்சு பார்த்து ரசிக்க முடியுதா? அதுதான் உண்மையான கல்வி. எங்களுக்கு அது ஞாபகத்தில் வந்து அதாவது எங்களுடையதாகிவிட்டதுன்னு அர்த்தம் அந்த பாடல். அப்படி இல்லாட்டி நான் படிப்பிக்கிறேன் நீங்கள் கேட்டு பாடுறீங்க உடனே நான் சரி என்றேன், கொஞ்சம் கூட்டுங்கோ கொஞ்சம் குறைங்கோ, ரைட் இப்போ சரி வெரி குட் என்றேன். இப்போ அந்த வெரி குட் என்னத்துக்கு சமம்ண்டா? கொஞ்ச நாள்ல நீங்க மறந்து போய் ஒன்றுமே இல்லாம போறதுக்கு தான் சமமாக இதுவரைக்கும் வந்திருக்கு இந்த நான் வெரி குட் சொல்லும் வரைக்கும். ஆனால் அதை கற்பனையில கூட நீங்க கண்ணை மூடிக்கொண்டு காதால எதையுமே கேட்காமல், அப்ப கண்டத்தான் மூட முடியும், காது எப்படி மூட இல்லாததானே, மூடினாலும் கேட்குங்க காது. அப்ப உடம்பால உணர்றத நிப்பாட்டி வைக்க இல்லாததானே, கையில் ஏதாவது வந்து பட்டா நோகம் தான் அப்படி சும்மா இரு கேட்க கூட. அப்ப என்ன அர்த்தம்? அதன் உணர்ச்சிகளை நாங்கள் நிறுத்தி வைப்பது, ஒருமுகப்படுத்துவது, அதான் தியானம். இன்னொரு வகையில் பார்க்க போனா கல்வி என்பது ஒரு தியானம். சரியான கல்வியை கற்பவர் ஒரு தியானத்தை செய்து முடித்தவராகின்றார். நாங்கள் மெடிடேஷன் செய்ய போறோம்னுட்டு சும்மா போய் இப்படி சுவாமி படத்துக்கு முன்னுக்கு இருக்க வேண்டும் என்பதில்லை. அங்கே இருப்பதை விட தன்னுடைய கடமையை சரியாக செய்பவன் கர்மயோகி என்று எதுக்கு பகவத்கீதை சொல்லுதுன்னா, தன்னுடைய கர்மத்தை தான் செய்கிற விஷயங்களை, அது படிக்கிறதா இருக்கலாம், தொழில் செய்கிற வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஒரு ஐம்புலன்களப்பா வச்சு மட்டும் செய்யாமல் அதுக்குள்ளேயும் போய் மனம் ஒருமைப்பட்டு தனக்கு உள்ளேயும் தான் செய்கின்ற ஒரு கடமையை ஒரு கற்பனையிலே உள்ளுக்கு செய்து திருப்தி அடைய முடிந்தால் அதுக்கு பேர் தான் கர்மயோகம். அப்படி கற்றால் அது கல்வி. அப்படி கற்காமல் இடையில நாங்கள் ஐம்புலன்களை பாவிச்சு மாஸ்டர் பாடுற கேட்குறீங்கள், திருப்பி அதை கேட்டு பாடுறீங்கள், மாஸ்டர் வந்து கெட்டிக்காரர்னு சொல்றார், நல்லா பாடியாச்சு, ரெக்கார்டிங் முடிச்சாச்சு, ஃபேஸ்புக்ல வந்துடுது, யூடியூப்ல வந்துடுது, அப்படியே போயிட்டீங்க என்றால் அந்த திறமை உங்களுக்கு உள்ளே பதிக்கப்பட்டிருக்கவில்லை, உங்களுடையதாகவில்லை அந்த பாட்டுக்குரிய திறமை. அது இன்னும் சொல்லி தந்த மாஸ்டருடையதாக இருக்கும். சில வழியில் மாஸ்டரும் ஒருக்கா அந்த பாட்டை நீங்கள் கேட்டுட்டு யூடியூப்ல உடனே சொல்லி தந்துட்டு அப்படியே விட்டிருந்தால் மாஸ்டருடையும் அந்த திறமை இல்லாததாகிடும், மாஸ்டருக்கும் அந்த பாட்டு ஃபுல்லாக மறந்து போயிடும். அப்போ அதுக்கு பிறகு அங்கே மிஞ்சி இருப்பது எங்களுக்குள்ளே கற்றதென்று எதுவுமே இல்லை. அப்போ அடுத்த பாட்டும் பிறகு புதிதாக கற்போம், அந்த பாட்டும் மறந்தால் அங்கே எதுவுமே மிஞ்சி இருக்கவில்லை, மொத்தத்தில் எதையும் படிக்க இல்லைன்னு அர்த்தம். அப்போ எங்களுடையதாக ஆக்க வேண்டும், அப்போ தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். எப்படி ஆக்கிறது? ஐம்புலன்கள உதவியை விடுத்து அதை விட்டுட்டு மனதாலே அந்த பாட்டை யோசிச்சு பார்த்தால் அந்த பாட்டை நாங்கள் பாடுவதற்குரிய இன்பம் அத்தனையையும் நாங்கள் அடைய வேணும். அதாவது அந்த பாட்டை ரசிக்கக்கூடியதாக எங்களால் இருக்க வேணும் வெளியில் பாடாமலே. அப்போதான் அந்த பாட்டு எங்களுடையதாகிவிட்டது, அந்த பாடலை பாடியதற்குரிய திறமை எங்களை வந்து சேர்ந்து விட்டது என்று
அர்த்தம், அதற்கு ஆதாரம். ஆகவே இதற்குரிய வகையிலே நாங்கள் இந்த கேள்விகளுக்கு விடை 5 நாட்களுக்குள்ளே அளித்துக் கொண்டு அடுத்த வகுப்பிலே இது பற்றிய இன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகளை பற்றிய மேலும் தெளிவுகளை பெறுவோம். அதுவரை நன்றிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.